என்ன சாமி? நான் தான் சாம்பார் வைக்கிறேன்னு சொன்ன அப்புறம் எதுக்குமா கீரை? ஆனா கீரை கரைஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லது, வாய்ப்பு நல்லா போகுதுன்னு நானா கிள்ளிட்டு இருக்கிறேன். நேத்துமே கீரை, இன்னைக்கும் கீரை. என்ன பண்றது, நான் வேற நிறைய கிள்ளி வச்சிட்டேன். அதான் அங்க பாருங்க எவ்வளவுன்னு பாருங்க, இவ்வளவு வணக்கம் அது மிச்சம்தான் ஆகுது. பரவாயில்ல, ஆளு கொஞ்சம் உணவு போட்டு சாப்பிட்டு போடுங்க. இது ரொம்ப குடல் புண்ணு வயிற்று புண்ணு எல்லாத்தையும் நல்லது பண்ணுது. மணத்தக்காளி கீரை. ஒரு ஆள் வந்து கருவாட்டு குழம்பாமா, நான் சாம்பார், நீ கீரை. வீட்டுல நாலு பேர் இருந்தா நாலு விதமா செய்ய சொல்றீங்க. மருமே கருவாட்டு குழம்பு சொன்னாரு, நான் கீரை சொல்லிட்டேன். நாங்க ஒரு ஜீவனை கொண்டு இருக்குது, வருங்க பேச பாருங்க. அப்படியே சாம்பார் கீரை கூட சாப்பிட்டுக்கலாம், இதுல கருவாட்டு குழம்பு வேற. ஒரு நாளைக்கு ஒண்ணு செஞ்சா பத்தாதம்மா. ரசம் ரசம் வைக்கிற, சாம்பார் வைக்கிற, கீரை, கருவாட்டு குழம்பு, இவ்வளோ ஐட்டம் செஞ்சு ஒரே வேலை சாப்பிடுவாங்க. அப்புறம் ஆளு காலுக்கு வேலைக்கு ஓடிடுவாங்க. அது அப்படியே இருக்கு. டயட் வந்தா அதையவே சாப்பிட ஓடுமா அப்படிம்பாங்க. நான் ஒருத்தி அதையவே சாப்பிட்டு மூணு வேலை சாப்பிட்டு போட்டுருக்கோம். அப்படித்தானே? கொஞ்சமா நானே சொன்னேன், நேற்று தானே கீரை செஞ்சேன், இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், டெய்லி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற. உங்க தொல்லையே தாங்க முடியல. ஆளுக்காளுக்குலயே நான் தனித்தனியே சமையல் செஞ்சுக்குங்க. நான் என கலவை செஞ்சுக்கிறேன், உங்களுக்கு கலவை நீங்க செஞ்சுக்குங்க. சரியா? இவ்வளவு கீரை கரிஞ்சுக்குட்டு கீரை காசு போட்டு வாங்கினா கூட கிடைக்க மாட்டேன். அது செய்யல வேண்டாம்னு சொல்லியே. ஒன்னொன்னு ஒரு குழம்பு வைக்கிறக்கே டைம் ஆயிடுச்சு, எவ்வளவுதான் செய்யறது? சாம்பார் தாளி சுட்டு சீக்கிரம் பொடி பொடி அரிஞ்சு வாங்கினா வேலை முடிஞ்சது. அப்புறம் கருவாட்டு குழம்பு, கருவாட்டு குழம்பு மதியானத்து கீ வச்சுக்கலாம் தம்பிக்கு. அது இப்பயே வைக்கணுமா? வார தீவிரமா ஆளு இறக்கிட்டு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் செய்யறேன். உங்க வீட்டுல என்ன சமையல் சொல்லுங்க.